ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவ ಓಂ ಅಜ್ಞಾನ ಅಜ್ಞಾನತಿರ ದರ್ಶ್ಞಾನಂಜನ ಶಲಾಕ್ಯ ಚಕ್ಷುರುಮೇಲಿತಮ್ಯನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥ ಬೋಧಲೇ ಶ್ರೀಮದೇ ಜಯಪತ ಸ್ವಾಮಿ ನಿತಿ ನಮ ಆಚಾರ್ಯ ಪದಾಯಿತಾಯಯ ಕೃಪ ಪ್ರಧಾಯಿ ಗೌರಗದಾಯ ನಗರ ಗ್ರಮತಾರಣೆ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥ ಬೋಧಲೇ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ನಿತಿ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾ ೇಸ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಕದಾಚಾರ ಶಿವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತ ಬೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಭಗವದ್ಗೀತೆ ಚಾಪ್ಟರ್ ಫಸ್ಟ್ ಕುರುಕ್ಷೇತ್ರ ಪಡೆಗಳ ಕವನಿತ್ತ ಟೆಕ್ಸ್ಟ್ ನೈನ್ அந்நே சே சூரா மதர்தே தக்த ஜீவிதாக நானா சஸ்திர பிரகரனாக சர்வே யுத்த விஷாரதாக ட்ரான்ஸ்லேஷன் எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்கள் பிறரும் உள்ளனர் அவர்கள் எல்லோருமே பலவிதமான ஆயுதங்களை உடையவர்களாகவும் போர்க்கலையில் மிக தேர்ந்தவர்களுமாக இருக்கின்றனர் பை சில ஜெயசில பிரபாத் ஜெயத்ரதன் கிருதவர்மன் சல்லியன் போன்ற பிறரோ துரியோதனுக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர்கள் பாவியான துரியோதனனின் தரப்பில் சேர்ந்ததன் பயனாக இவர்கள் எல்லோருமே இந்த போரில் உயிரை இழக்கப் போகின்றனர் என்றும் கூறலாம் இருப்பினும் மேற்கூறப்பட்ட அவனது நண்பர்களின் கூட்டு பலத்தால் வெற்றி நிச்சயமே என்று துரியோதனன் எண்ணினான் பதம் அபர்யாப்தம் தத் ஆஸ்மாகம் பலம் பர்யாப்தம் பர்ப்தம்விதம் மேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் ட்ரான்ஸ்லேஷன் பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்ட நமது பலம் கணக்கில் அடங்காதது ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிட கூ கூடியதாக இருக்கின்றது பர்போட் பைஷில பிரபுபாத் ஜெய்சில பிரபாத் இங்கு துரியோதனனால் சேனைகளின் பலம் ஒப்பிட்டு மதிப்பிடப் பெறுகிறது தனது இராணுவத்தின் பலம் கணக்கில் அடங்காதது மிகவும் அனுபவமிக்க சேனைத் தலைவரான பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்படுவது என்று எண்ணுகிறான் துரியோதனன் அதே சமயம் பீஷ்மருடன் ஒப்பிட்டால் ஒரு தூசு போன்ற குறைந்த அனுபவமுள்ள தளபதியான பீமனால் பாதுகாக்கப்பட்ட பாண்டவரின் சேனை அளவிடக்கூடியது துரியோதனன் எப்போதுமே பீமனிடம் பொறாமை கொண்டிருந்தான் ஏனெனில் தான் இறப்பதாயின் பீமனாலேயே கொல்லப்படுவான் என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் அதே சமயம் சிறந்த தளபதியான பீஷ்மர் தனது தரப்பில் போர் புரிந்ததால் தனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் என்று அவன் இருமாந்திருந்தான் தான் வெற்றி பெறுவது நிச்சயமென்ற அவனது முடிவு இவ்வாறாக நன்கு தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தது தட்ஸ் த எண்ட் ஆஃப் தோட் அபர்யாப்தம் அப்படின்னா கணக்கில் அடங்காதது அப்படிங்கிறது தான் பொருள் கௌரவர்களுடைய சேனை அப்படி மிகப்பெரிய சேனையாக இருந்தது இதை தான் பிரபுபாதா இந்த வருஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பர்யாப்தம் அப்படின்னா அளவிடக்கூடியது பாண்டவர்களுடைய சேனை பார்த்தா அளவிடக்கூடியதாக இருந்தது இதை வேறு கோணத்திலையும் நம்ம வந்து பார்க்கலாம் பீஷ்மர் வந்து சிறந்த ரதப்போர் வீரராக இருந்தாலுமே அவர் செய்த சபதப்படி அவர் வந்து கடமைக்காக போர் செஞ்சார் சேனை கௌரவர்களுடைய சேனை கணக்கில் அடங்காத மிக முழு வீச்சில் பீஷ்மர் போர் புரியவில்லை பீஷ்மர் கடமைக்காக போர் செய்தார் ஆனா பீமன் வந்து அப்படி இல்லை திரௌபதிய நிறைஞ்ச சபையில வச்சு கௌரவர்கள் அவமானப்படுத்தியதுல இருந்து வனவாசத்திலையும் அரக்கு மாளிகையில பாண்டவர்கள் எல்லோரையும் துரியோதனன் கொல்ல பார்த்த போதுமே பீமன் போருக்காக இந்த தருணத்துக்காக தான் காத்திருக்கிறார் பீமன் துரியோதனனை போர்ல வெல்ல தீவிரமா இருக்கிறார் துரியோதனன் தெரிஞ்சுக்கல பாண்டவர்களுடைய சேனை வந்து அளவிடக்கூடியதா இருந்தாலும் கூட பாண்டவர்களுடைய மனோபலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது துரியோதனன் பீஷ்மர புகழ்ந்தாலுமே அனைத்து ரதப்போர் வீரர்களையும் அவனுடைய ராஜதந்திரத்தால் கூடவே துரியோதனன் வந்து புகழ்கிறார் இந்த வேர்ஸில் வந்து பிரபுபாதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா பாண்டவர்களுடைய சேனை வந்து அளவிடக்கூடியதாக இருந்தாலுமே கௌரவர்களுடைய சேனையை விட சின்னதாக இருந்தால் கூட அவங்களுடைய மனோபலம் ரொம்ப அதிகமாக இருந்தது பீமன் வந்து போருக்காக வெறியோட காத்திருந்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கௌரவர்களுடைய சேனை அளவிட முடியாத அளவுக்கு இருந்தால் கூட பீஷ்மர் கடமைக்காக தான் போர் செய்ய போகிறாரு அதை தான் பிரபுபாதா இந்த வேர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்